ஒரு பெற்றோராக வந்து நம்ம பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்குறதுன்றது எவ்வளோ பெரிய சிரமமான விஷயம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பெண் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பையில் அந்த மாதிரி வாத்தியார்கனால் தொந்தரவு, சிலம்பு சம்பண்ணார், சேட்டை பண்ணார், இப்படி சில நேரங்களில் விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. மீடியாக்களிலும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ மதுரையை எடுத்துக்கிற போட்டிங்கன்னா அந்த நிர்மலா தேவின்ற விவகாரம் வந்து கல்லூரி மாணவிகளை துஷ்பிரயோகமாக வந்து துன்புறுத்தின, பாலியல் ரீதியாக துன்புறுத்தின நினைத்தார்ன்றது வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்குது. பெண் குழந்தைகளை எங்கே தான் அனுப்புறது நாங்கள்? அதாவது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே வந்து பள்ளிக்கூடமும் கல்லூரியும் தான், அவங்க தான் வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க, அவங்க தான் வந்து எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம நம்பிக்கிட்டு இருந்த காலமெல்லாம் வந்து பொய்த்துக்கிட்டு வருது. அப்படியே பயங்கரமாக பயத்தால் மனசில் பயத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இப்போ இந்த நிர்மலா தேவின்றவங்க வந்து ஒரு கருவி, இவங்கள பின்னாடி இருந்து இயக்கி எனக்கு கல்லூரி மாணவியை கூட்டிட்டு வான்னு சொன்னவன் யார் அப்படின்றது மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இந்த பின்னாடி இருந்து கேட்டது யார்? அதுக்கு இந்த அம்மா ஏன் துணை போனாங்க? என்ன ரீசன், என்ன என்ன காரணம் இதுக்கெல்லாம் வந்து? அப்போ குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடம் இது காலேஜுக்கு கல்லூரிக்கு அனுப்புறது வந்து பெற்றவங்கள் மத்தியில் அச்சம் உண்டு பண்ணுமா உண்டு பண்ணாதா? இது நம்மளோட தமிழ்நாட்டோட கல்வித்தரத்தை மிகப்பெரிய பாதிப்புக்கு உண்டாக்கிய சம்பவம். இதில் இந்த கருவிக்கு மட்டும் தண்டனை கொடுக்காம மேல்மட்டம் உயர்மட்டத்தில் யார் தவறு செஞ்சாங்களோ அந்த உயர்மட்டத்திலிருந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து கீழ்மட்டம் வரைக்கும் அரசாங்கம் வந்து அவங்களுக்கு உரிய தண்டனையை பெற்று தந்து மக்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலும் உள்ள அச்சத்தை போக்க வேண்டும் அரசு என்று இந்த பதிவின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் வெங்கடேசன், சமூக ஆர்வலர், ஒரு பெற்றோராகவும் இந்த கவலையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.